வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஈழத்தின் சோழர்கால புராதன ஆலயங்களில் ஒன்றான பூநகரி மன்னித்தலை சிவன் ஆலயம் தொடர்பான விவரண பதிவை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். இது வந்து சங்குப்பட்டி பாலம் தாண்டி, யாழ் மாவட்டத்திலிருந்து வரும்போது சங்குப்பட்டி பாலம் தாண்டி வலது பக்கத்துக்கு வருகின்ற முதலாவது பாதையினூடாக நாம் ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் தூரங்கள் உள்ளுக்கு பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்யும்போது இறுதியில் இந்த சிவனாலயம் வருகின்றது. ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டுகின்ற மணல் திட்டுகளும், இடிந்து காணப்படுகின்ற சிவாலய புராதன தொல்பொருள் சான்றுகளும் இந்த ஆலயத்தை சூழ காணப்படுகின்றன. தொடர்ந்து வாருங்கள், உட்சென்று இந்த ஆலயத்தை தரிசிப்போம். பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள மன்னித்தலை சிவன் கோவில் தொன்மையான வரலாற்று சின்னமாக காணப்படுகின்றது. இவ்வாலயம் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் புஷ்பரட்னம் தனது குறிப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 1993 அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இப்பிரதேசத்தில் மேலும் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்பட்ட காலதாமதமும் யுத்தத்தின் பாதிப்புகளும் இச்சிவாலயத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. தற்போது இச்சிவாலயம் வெடிப்புகளும் இடிபாடுகளும் நிறைந்து தோன்றுவதுடன் முகப்பு தோற்றமும் இடிவணந்த நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாலயம் கிட்டத்தட்ட 24 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்டிருந்தது. ஆனாலும் இப்போது 3 அடி நீளமான சுவர்பகுதி மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது. இக்கோவில் கட்டிடமானது கடலிலிருந்து எடுக்கப்பட்ட கோரைக்கற்களையும் செங்கட்டிகளையும் சதை சுண்ணாம்பு போன்றவற்றையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இக்கோவில் மிக பழமையான கோவில் எனவும் முடிவுக்கு வர முடியும். இவ்வாலயம் முழுமையான திராவிட கலை மரபை கொண்டு விளங்குவதுடன் அத்திராவிட கலையை பிரதிபலிக்கின்ற மிக பழமையான கோவில் இது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் எவ்வித முரண்பாடுகளும் காணப்படவில்லை. ஆனாலும் கோவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு தொடர்பாக அறிஞர்கள் பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் திராவிட கலை மரபை பிரதிபலிக்கின்ற கோவில் இது என்பதில் மாற்று கருத்தை கொண்டிருக்கவில்லை. இக்கோவில் கட்டடத்தில் உள்ள தூண் கிட்டத்தட்ட 7 அடி நீளம் கொண்டிருந்தது. அங்குள்ள சுவர் ஆரம்பகால சோழர் கலை மரபை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது. மேலும் இக்கோவில் ஆரம்பகால பல்லவ சோழ பாண்டிய காலத்தை பிரதிபலிக்கின்றது. மிக முக்கிய அம்சமாக 3 அடுக்களை கொண்ட வகையில் இக்கோவில் விமானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சிவன் கோவில் ஒன்று எம் கண் முன்னே அழிவடைந்து செல்லும் நிலையில் இருப்பதனை எவரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த கோவிலின் எச்சங்கள் 2015 June 12 அன்று பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்தது.